சார்ந்த மிதனராசி அன்பர்களே, மிதனராசி தினபூமி நேயர்களே, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் அடங்கிய மிதனராசி, அந்த நட்சத்திரத்திலே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னத்திலே இந்த நட்சத்திரத்தில் இருந்த மிதன லக்னக்காரர்களே, ஏன்னா மிதன ராசிக்கும் அதே பலன்தான், நான் சொல்கிறதான் மிதன லக்னத்துக்கும் இதே பலன்தான். இதை ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மிதன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்ட பலன் அப்படிங்கிறது கிடையாது, மிதன லக்னத்துக்கும் இருக்கும். ஏன்னா உங்களுடைய லக்னத்தில், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த யோக பலனானது இந்த கிரகங்கள் உங்கள் லக்னத்தை தாண்டி சுற்றி வரும்பொழுதும் இதே வேலையைத்தான் செய்யும். அதனால் இந்த 13/2/2021 13/3/2021 வரை 29 நாள் மாசி மாதம், இந்த மாதத்தில் வயது வாரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு யோக பலனும் இல்லை, ஒரு கட்ட பலனும் இல்லை. ஏன்னா நடக்கிறது நடராஜன் செயல், நடக்கிறது நடந்தே தீரும். எச்சரிக்கை அப்படின்னு எடுத்தால், இந்த அஷ்டமசனியினுடைய ஸ்தான பலனுடைய அந்த அஷ்டமஸ்தான பலன் தான் நடக்கும். அது என்ன, உங்களுடைய ராசியினுடைய கிரகச்சாரம் என்ன? இந்த கிரகச்சாரம்ங்கிறது உங்கள் ராசிக்கு 11 இருக்கக்கூடிய செவ்வாய் சில நல்ல விஷயங்களை செய்யும். ஏன்னா அவரும் ஸ்தான பலம் ஒரு 7 நாள் வரைக்கும், அப்புறம் உங்களுக்கு அது விரயமாயிடுது. அதனால் நீங்கள் இந்த 7 நாளைக்குள்ள மிதனராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனி அஷ்டம குரு அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 7 நாளைக்குள்ளே ஏதாவது இடம் வாங்குவது, இல்லை இவ்வளோ நாளாக இழுத்துருக்கு, அட்டம சனி வந்துருத்தே, அட்டம குரு வந்துருத்தே, அதனால் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சில 1-2 யோஜனை பண்ணின்னு இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த 7 நாளைக்குள்ளே, மாசி 7 தேதிக்குள்ளே, இங்கிலீஷ் தேதி ஒரு 20-க்குள்ளே நீங்கள் ஏதாவது இடம் ரிஜிஸ்ட்ரிஜிஸ்டர் பண்ணுன்றது, இல்லை இடம் விற்கிறது, இந்த மாதிரி வாங்குதல் விற்பது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது செய்கிறதுனா தாராளமாக செஞ்சுருங்க. அதே போல் திருமணத்துக்கு ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் 11 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், அதுவும் ஸ்தான ஆதிபத்திய பலன்தான். அப்போது சகோதரர்களால் சில தடங்கல்கள் இருந்தது, சகோதரர்களாக சில யோகம் இருந்தது. இப்போ அண்ணனுக்கு பண்ணாமல் தம்பிக்கு பண்ண முடியாது, அக்காவுக்கு பண்ணாமல் தங்கச்சிக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்த காலகட்டம் மாதிரி, ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸாக இப்போ அண்ணன் கல்யாணமே பண்ணிக்கிற, எனக்கு வேண்டாம் இவங்களுக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில வாக்குகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். சகோதரஸ்தானம் உங்களுக்கு உதவி பண்ணும். இல்லை ஏதாவது பேச்சுவார்த்தையில் அண்ணன் பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, இந்த மாதிரி, அதாவது அந்த சகோதர வகையில் பெண்ணனுடைய அம்மா சகோதர வகை, அப்பா சகோதர வகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து முடிவு பண்ணியிருந்து, அது வேண்டான்னு சில சிக்கல்கள் இருந்து வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா அதை மாற்றி அதில் நீங்கள் பண்ணுறது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னேன், உறவுகளில் பண்ணுறது தப்பே கிடையாது. அது வந்து மருத்துவர்கள் சொன்னாங்க ஜீனு வந்து அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், அதெல்லாம் கிடையாது. இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல திருமணம் பண்ணினா அவங்களுக்கெல்லாம் அங்கே யோகம், அந்த பெண்ணுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு பையன் பிறப்பான். நீங்கள் அவங்க அப்பாவுக்கு அவங்க இந்த பெண்ணினுடைய தாய் தந்தை வீட்டில் மிதனராசி மிதன இலக்கணம் பெண்கள் தான் இருக்குது, ஆண்கள் இல்லை அந்த வீட்டில், அண்ணன் வீடு நாத்தனார் வீடு அப்படின்னு ஏதாவது இருந்து ஒதுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் தவறானது. கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பெண் குழந்தை, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண் குழந்தை, உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கும், கண்டிப்பாக பிறக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து யோஜனை பண்ணக்கூடாது, அது சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். அதெல்லாம் ஒரு பெரிய பதிவு, அதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கலாம். நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா, சொந்தத்தில் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதை திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துறது, 7 நாளைக்குள்ளே பேச்சுவார்த்தை திருமணத்துக்கு நடத்தலாம். அஷ்டம சனி அஷ்டம குருங்கிறதுனால இந்த 3 வருஷம் நீங்கள் காத்து கிடந்தீங்கன்னா, நான் சொன்னது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்கிறேன், சீக்கிரம் திருமணத்துக்கு உண்டான விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். கெட்ட நேரத்தில் ஒரு கெட்ட இடங்களில் கெட்ட விஷயங்களில் நீங்கள் உள்ள பூந்து பண்ணும்பொழுது பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லதாக இருக்கும். இதை தான் நான் சொல்லியிருக்கேன்.
கல்யாணம் பண்ணும்பொழுது நல்ல நேரம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி 4 வருஷம் கழித்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அதை யாரும் பார்க்குறதில்ல. கல்யாணம் பண்ணும்போது கெட்ட நேரமாக இருந்ததுன்னா பின்னாடி இருக்க இருக்க யோகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். 5 வருஷம் கழித்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, 5 வருஷம் கழித்து அவங்க பிரிஞ்சிட்டாங்களே, புருஷ மண்டாடி சண்டை போட்டுட்ருக்காங்களே, பிரசவத்துக்கு போனவங்க வள்ளியே அப்படிங்கிற மாதிரி சிக்கல்லாம் வரக்கூடாதுங்கிறது தான் வாட் நெக்ஸ்ட்டு பின்னாடி கல்யாணம் ஆன பின்னாடி அவங்க எப்படி இருப்பாங்க அதை தான் நீங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டியது. பொருத்தம் மட்டும் பார்த்தா போகாது. மூல நட்சத்திரம் தள்ளுபடி பண்ணக்கூடாது, ஆயில்ய நட்சத்திரம் தள்ளுபடி பண்ணக்கூடாது. பல ஜோசியர்கள் இன்றைக்கி அதுக்கு சாதகமாக தான் சொல்கிறாங்க, மூல நட்சத்திரம் தள்ளுபடி பண்ணாங்க பண்ணாதீங்க, ஆயில்ய நட்சத்திரம் தள்ளுபடி பண்ணாதீங்க. அது அந்த காலம், பால்ய விவாகம் குறைஞ்சது 17 வயசுக்குள்ளே பண்ணின அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் இருக்கும். இந்த காலத்தில் 30 வயசுக்கு தான் நீங்கள் கல்யாணமே பண்ணுறீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மூல நட்சத்திரம்லாம் வேலை செய்யாது. உங்கள் ராசிக்கு மூல நட்சத்திரம் 7வது வீட்டினுடைய நட்சத்திரம், தாராளமாக சூப்பராக செட் ஆகும். குறைஞ்சது 6 பொருத்தம் இருக்கும். அதனால் திருமண பொருத்தம் மட்டுமே பார்த்துட்ருக்காதீங்க. திருமண பொருத்தத்தில் அந்த பெண்ணினுடைய ஜாதகமோ பையனுடைய ஜாதகத்தையோ நீங்கள் பாருங்கள், அந்த அடிப்படையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை நான் வந்து திருமண தடையில் வரக்கூடிய பதிவில் நான் சொல்லுவேன், அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அது சகோதர வகையில் சில விஷயங்கள் உங்களுக்கு யோகமாக நடக்கும். இந்த 7 நாளில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அங்கே வந்து சேரக்கூடிய சுக்கிரன், அப்புறம் புதன், அந்த இடத்துக்கு மாத கடைசியில் சந்திரன். ஆரம்பத்தில் சந்திரனும் சூரியனும் சேர்க்கை தான், அதுக்கப்புறம் மாதத்தினுடைய கடைசியில் அதே சூரியன் சந்திரன் சேர்க்கை. இது 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அலுவலகத்தில் தலைமை, அதுக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவர்களால் சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் அதை அப்படியே இந்த மாதத்தில் தாண்டிடணும், அப்படியே இருக்கட்டும், இருக்கிற வாக்கில் இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலான்னு சொல்லி இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் நீங்கள் அது என்ன பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ சின்ன பதவியில் இருந்தாலும் அனுசரித்து இந்த மாதத்தை சரிக்கட்டிங்க, வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க. இதை சொல்ல சொந்த ஜாதக அமைப்பில் கண்டிப்பாக கடந்த காலங்களில் வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அடுத்த வேலை கிடைக்கிறது உங்களுக்கு சிரமமாயிடும், அதை பார்த்துங்க. அதனால் அட்டம சனியும் அட்டம குருவும் கொஞ்சம் தாட்டுறதுக்கு இருக்கிற இடத்துலேருந்தே முடிக்கணும், ஆனால் அது விடாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் மிதன லக்னம், என்ன லக்னமாக இருந்தாலும் மிதன ராசி, இந்த வேலை கண்டிப்பாக நடக்கும். நல்லா வேலை செஞ்சிட்ருக்க இடத்துல உங்களை பெருசாக பாராட்டி பேரோட புகழோடு நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு சங்கடத்தினால விட்டுட்டு வந்துடுங்க. ஒரே வார்த்தை தான், நல்லவனுக்கு ஒரு சொல், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அது சரியாரத்துக்குண்டான காலகட்டமும் பின்னாடி இருக்குது. அதனால் கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் மிதன ராசிக்கு, மிதன லக்னத்துக்கு, மிதன லக்னத்துக்கு ஆண்களுக்கு குடும்பத்தில் வேல்யூ இருக்காது. இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கணும். மிதன ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் வேல்யூ இருக்காது. வேல்யூ இருக்காதுன்னா நீங்கள் சொல்கிறத எரும் மாட்டில் மழை பெஞ்சால் என்ன ஒரு உணர்வு இருக்குமோ அந்த உணர்வோடு தான் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவாங்க. அதே போல் மிதன லக்னக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் அதே தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியா சரி பார்க்கலாம். பையன்லேருந்து பொண்ணுலேருந்து யாரும் உங்கள் அப்பாவிலேருந்து யாருமே உங்களுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க மாட்டாங்க, காது கொடுக்க மாட்டாங்க, அதை கருத்தாக வச்சுக்க மாட்டாங்க. ஆஹா சரி பார்க்கலாம் சொல்கிறேன், சரி நடக்கலாம் பார்க்கலாம். அப்போ சொல்லும்பொழுது தான் அதில் தான் உங்களுக்கு கோபம் உண்டு. உங்களுக்கு அந்த ரிப்ளை நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக சொல்கிறீங்களோ அந்த சுறுசுறுப்புக்குண்டான ரிப்ளை அதே சுறுசுறுப்பில் உங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நடக்கிறது நடக்கட்டும்னு பேசாமல் இருக்கணும். அதனால் நீங்கள் யாருக்கும் எதுவும் ஆலோசனை சொல்ல வேண்டாம் இந்த காலகட்டத்தில். வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழப்பமோ வேலைகளில் வந்து பெரிய அளவுக்கு குழப்பமோ நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இருக்கிறது தெளிவாக என்ன கிடைச்சிருக்கோ அதை தெளிவாகவே நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதனால் மிதனராசி அன்பர்கள், இந்த மாதத்தில் எல்லா வயதுக்காரர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, ஏற்கனவே கெட்டு போச்சு, இதில் நான் இன்னும் என்ன கெட்டதை சொல்கிறது, அதனால் சொல்லதை வேண்டாம். ஜாக்கிரதையாக இருங்க. இது காலசர்ப்ப தோஷம் வேலை செய்யக்கூடிய காலகட்டம் 12 ராசிக்காரர்களுக்கும். அதனால் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு, ஏற்கனவே தூக்கம்ங்கிறது ரொம்ப கம்மி, படுத்தால் உடனே தூக்கம் வராது. அப்போ தூக்கம் வர்ற மாதிரி
உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சு தூக்கம் பண்ணுங்க, இல்லை மன அமைதியாக இருந்து தூங்குங்க. இந்த பகலில் தூங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். யோகத்தில் யோகா அதாவது யோக கலையில் பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தியானத்தில் பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பெண்கள் பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஒரு மணி நேரமாவது தூங்கினா தான் உங்களுடைய உடல் நல்லா இருக்கும். நான் சொல்கிறது ஓய்வாக இருப்பவர்கள் மட்டும், வேலையில் இருக்கிறவங்கள நான் தூங்க சொல்லலை. வேலை இல்லை சும்மா தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் தூங்கலாம். உங்கள் உடலுக்கு அது நல்லது, மன நிம்மதி. அதனால் அந்த உடம்பை சரியாக பார்த்துக்கணும். உடம்பில் எந்த வியாதியும் வரக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னா இந்த மாதிரி இருங்க. கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உண்டு, அந்த சாப்பாடு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் லிமிட்டாக ரொம்ப ரொம்ப குறைச்சலாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் தான் பாதுகாத்தணும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.